பத்திரமா பேக் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. பெங்களூர் கூட்டு போறாங்க, அவங்க வீடு அங்கதான் இருக்கு. ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மம்மி ஊருக்கு போயிட்டாங்க. அது நிறைய கெஸ்ட் வந்ததுனால கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வீடியோ போட முடியல. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிராங்க் வீடியோ. யாரை பிராங்க் பண்ண போறோம்? என் பொண்டாட்டியாவா? என்ன பிராங்க் அப்படின்றத பாருங்க, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு பாருங்க. ரோமா வாங்க வீடியோக்குள்ள. சோ இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீல இருக்கு. வித்தியாசமான அப்படி இல்ல, ஒரு வேலை இருக்கு. எங்க அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்தோடனே எக்ஸிக்யூட் பண்ண பிளான. சோ டெய்லியும் நாங்க எப்பவுமே ஜூஸ் குடிப்போம். ஒரு வாரமா வீடியோ போட முடியல, ஏன்னா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அப்புறம் கெஸ்ட் எல்லாம் வந்தனால கொஞ்சம் பிஸி ஆயிருச்சு. நீங்க வந்து சூப்பர் ஐடியா வச்சிருக்கா சரஸ், அது என்னன்னு வந்து சொல்லுவா. என்னையும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நானும் டெய்லியும் புது புதுசா டான்ஸ் வீடியோ போடுறேன், டெய்லியும் போடுறேன். சோ என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம. பிரின்சஸ் பிரசித்தியா என் ஐடி, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் கட் பண்ணி வைங்க. அம்மா வந்து ஜூஸ் போடுவாங்க. தலசிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அவ அழுதுகிட்டே இருப்பாள் குட்டிக்கார வேலை. அழுவாத அழுவாத, இன்னும் நிறைய இருக்கு, அழுவாத. ஆமா ரோமா, நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. என்ன கண்ண சமையல்? வெண்டைக்காய். நம்ம எங்க அம்மா வந்து அப்பா வந்து கேபேஜ் தான் செய்ய சொன்னாங்க. எங்க அம்மா எங்களுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சோ வெண்டைக்காய் செஞ்சிருக்காங்க. வெண்டைக்காய் பொடி பொடியா கட் பண்ணி செஞ்சிருக்காங்க. அப்புறமா இது வந்து கேபேஜ், முட்டைக்கோஸ், இத போட்டு எல்லாமே பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி. வேற எதுமே சைட் டிஷ் பண்ணல. முட்டைக்கோஸா? இது என்ன? இது என்ன கண்ணு? ரைஸ். அப்புறமா ரைஸ் மினி டிஃபன். ஐயோ மினி மெனு. சொல்லுவாலாம். உனக்கு எல்லாம் தெம்பா கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அது தெரியல உனக்கு. ஆமா ஸ்டார்ட். சரஸ் வந்து இந்த பக்கம் பொறுப்பாக சோகமாக கூட்டி கொண்டிட்டு இருக்கா, ஏன்னா எங்க அம்மா இல்லாதனால ஒர்க் லோட் ஹெவியா இருக்கு எல்லாத்துக்கும். மம்மி எங்க போயிருக்காங்க சொல்லிரு. மம்மிக்கு எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிரு. கேரளா வைத்தியம் எதுக்கு? ஆமா என்ன பிளான் தெரியுமா? ஆடிக்கிட்டு இருக்காங்க. விளாடுறியா? என்ன பிளான் தெரியுமா? பக்கா கூட விளாடுறியா? சூப்பரா விளாடு. என்ன தெரியுமா பிளானு? ஃபர்ஸ்ட் வந்து நான் உன்னை குப்பை தொட்டி பிள்ளைன்னு சொல்லி உம்பிழுப்பேன். அவன் கூட சேர்ந்து உம்பிழுப்பான். அப்படியே அவளை மாத்திடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்ன சொல்லி ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ அவளை சொல்லி உம்பிழு. ரைட்டா? என்ன சரசே தலை சீவிட்டியா? சீக்கிரம் சீக்கிரம் சீவு. என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ சரசு ப்ரிப்பேர் ஆகிட்டா. நான் தான் இந்த வீடியோட கேமராமேன். ரோமா குட்டி பிள்ளைனால அதை கொஞ்சம் ஏமாந்துடும், கேமரா எடுக்கிறது பற்றி அதுக்கு தெரியாது, அதனால இப்படியே வச்சு அதை ஏமாத்திடலாம். ஹிடன் கேமராலாம் கிடையாது. ரோமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லட்டுமா? என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமா ரோமா, நம்ம பிரசித்தி அவ எங்க இருந்து எடுத்தோம்? அவ என்ன பண்ணிட்டு இருந்தா? அவளை வச்சிட்டு இருந்தாளா? நீ பாத்தியா? நீ பாத்தியா? அவளை யார் வளர்த்தா? நீ அவளை குப்பை தொட்டியில இருக்கப்ப பாத்திருக்கியா? எப்படி பண்ணா? உனக்கு ஒரு உண்மை சம்பவத்தை நாங்க சொல்ல போறோம். மனசை திடப்படுத்திக்கோ. உண்மை சம்பவம். ஓகே, நீ வந்து ஜிவிஎன் ஹாஸ்பிடல் அம்மா என்ன? ஆமா, என்ன ஆமா? உனக்கு விவரம் தெரிஞ்சிருச்சுல, இன்னைக்கு நான் சொல்லுவா நீ ஃபீல் பண்ண மாட்டேல. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுக்கியா மாறினது நான் உணர்ந்தேன். நீதான் குப்பை தொட்டில இருந்து உன்னதான் எடுத்தோம். இன்னைக்கு அமேசான் பார்ட்னர் வருவாங்க. நீ கிளம்ப போற, எங்களை விட்டு போன் வந்துருச்சு. ஐயோ, இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. ரோமா, பேக் பண்றோம் உங்களை. பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அழுவாத, எடுத்துட்டு வா. ரோமா, உன்ன குடும்பத்தூர்ல இருந்தே எடுத்தோம் ரோமா, அதனால உன்ன கூப்பிட்டுட்டாங்க இப்ப உங்க அப்பா அம்மா. அப்பா பண்ணி ரெண்டு எடுத்து கூறியா அவளுக்கு? அழகாம இருந்துக்குவியா? அவங்க வீட்டுக்கு போய் உங்களுக்காம சாப்பிட்டு பத்திரமா இருந்துக்கோ. எங்க எந்திரிக்கிற? உட்காரு. அப்பா பண்ணி ரெண்டு தர எடுத்துட்டு போயிரு. மம்மிக்கு போன் பண்ணி சொல்லிடுறி. உன்னை பேக் பண்ண போறோம். பாய். டேப்பெல்லாம் வேணாம், இப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க. டேப்பில் இருந்தா அப்படி இது பண்ணுவாங்க. வேற பாப்பா நாங்க வாங்கிக்கிறோம்.
நீ போய் உங்க குப்பை தொட்டி வீட்லயே இருந்துக்கும் சரியா? பாய். அந்த அண்ணா வந்துட்டாங்க, போய் அட்ரஸ் சொல்லிட்டு வரேன். அதான் கிளம்பிட்டே இல்ல, அப்புறம் ஆளு வர தள்ளு தள்ளு வா. வந்துட்டாங்க, அதுதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆர்டர் ஓபன் பண்ணாலும் ஒரு வீடியோ எடுக்கணும். பாய் பாய் ரோமா, பாய். தள்ளுங்க தள்ளுங்க, அனுப்பிச்சு விடுங்க, டெலிவரி என்ன வந்துட்டாரு. பாய் ரோமா, பாய் சொல்லிடு. பாய் நவரு, பாய். உலக மாட்டை உன்ன பத்திரமா பேக் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உன்னை வந்து பெங்களூர் கூட்டு போகிறாங்க, அவங்க வீடு அங்கே தான் இருக்குது. நாங்கள் வேறு பாப்பா ஆர்டர் பண்ணுறோம். நீ குப்பத்தான் இருந்த, நீ குப்பத்தான் இருந்த, நீ குப்பத்தான் இருந்த. சரி, உங்க அம்மா பேர் என்ன சொல்லு. இல்ல இல்ல, உங்க அம்மா பேரு ஊர்மிளா. ஊர்மிளாவா? உங்க அப்பா பேர் என்ன சொல்லு. உங்க அப்பா பேர் என்ன? பாய் கண்ணா, இப்ப சொன்னாலும் புரிய போதா? என்ன போயிட்டு வந்து உங்களுக்கு இருந்துக்கோ, நாங்க வேற பேபி ஆர்டர் பண்ணிட்டோம். உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேரு சுவாமிநாதன். டே சாமிநாதா. அம்மா பேரு ஊர்மிளா. ஆட்டோ கூப்பிட நிக்க சொல்ல. அப்படியோ வாங்கின பில்ல உள்ள வச்சியா? ஏ, பில்ல எடுத்துட்டு வா. வீட்டில் போயிருந்துக்கோ, உங்க வீட்டில் அவங்க கட்டில்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அழுவாம உங்க வீட்டில் இருந்துக்கோ. அப்பா வந்து ரோமா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க ஃபோன் நம்பர் கால் பண்ண, நாங்கள் வந்து பேசிக்கிறோம் சரியா? பில்லு பத்திரமா வீட்டில் போயிருந்துக்கோ. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பாய் பாய் பாய். ரோமா, என்னென்ன வேணும் சொல்லு, அக்காவுக்கு ஆர்டர் போட்டு அமுச்சு. பாய் பாய் பாய். பாதி பிராங்க் ஆகுது, பாதி நம்மள பிராங்க். ஸோ இந்த பிராங்க் 50% தான் இப்போதைக்கு பாஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே அதை ஏமாற்ற முடியுமான்னு தெரியல, ஏன்னா அது தைரியமாக உட்காந்து. போயிட்டு வாங்கண்ணே, போயிட்டு வாங்க. அட்டைப்பெட்டியில் வெளில வச்சு விடுங்க. ஏ, அட்டைப்பெட்டி எடுத்துட்டு வா. பாய். அப்புறம் அங்கே நில்லுங்க, மழை பெய்யுது. பாய்க்கண்ணா, கிளம்பிடுச்சு. அதெல்லாம் வாங்க, பாய் கிளம்பு. அட்டைப்பெட்டியில் உட்காரீங்க? அட்டைப்பெட்டியில் அது அப்படியே நடந்து போயிடும். அமேசானில் அப்போ தான் ரிட்டர்ன் வாங்குவாங்க. கிளம்பு கிளம்பு, வீட்டு அனுப்பிட்டாங்க பாரு கொரியக்காரன். பயப்படாத.
டாடா கிளம்பு. ஏங்க செருப்பு போட்டு விடுங்க. ஏ தூக்கணும், நம்ம தான் பிராங்க் ஆனோம் போ. ரோமா ஜெயிச்சிட்டா. யார் இடத்துல வந்து யார் சீன் அப்படுறது செஞ்சிருவேன். எங்களை ஃபூல் ஆக்கிட்டா. அதான் சாத்திட்டு வா. ஏப்ரல் ஃபூல். ஏமாத்தவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகளை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திருச்சியில வந்து 19, 20, 21 தமிழ்நாட்டில் வந்து ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க. திருச்சியில மூணு நாளாக சாயங்காலம் சரியான மழை, வெளில போனால் உள்ளே வர முடியாத அளவுக்கு மழை பெய்யுது. உங்க ஊர்ல மழை பெய்யுதான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ராமா நீ யார் பிள்ளை? இங்க பாரு. ஏய் டேடி யார் பிள்ளை? நீ தேன் சாரிடி. எஸ் அம்மா பேரு என்ன? சாரிடி. எஸ் பாப்பா சுத்தா. உங்க மம்மி பேரு என்ன? தேங்க மம்மி. நீ எங்க பிள்ளைடி செல்லம்? தேங்க தாத்தா. உங்க சித்தப்பா பேரு என்ன? சித்தி பேரு என்ன? அத்தை பேர் என்ன? என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் கொஞ்சம் வந்து மூச்சு பொக்குன்னு பேர் செஞ்சு அனுப்பிச்சுட போறாங்க. அவ ஆக்சுவலா அந்த அட்டைப்பெட்டியை தள்ளுறான்னு பயந்துருக்கா. வேற ஒண்ணு ஒத்துக்க வாது இல்ல. அட்டைப்பெட்டில இருந்து கீழே வந்துருவான்னு அவ பயந்துட்டு இருந்தா. மத்தபடி அவளுக்கு போறதுலாம் அது தெரியும். சும்மா தான் பண்றோன்னு நான் கூட இந்த இது சும்மா நேரத்துல வீல் பாடுவாள் நினைச்சேன். நான் ஒர்க் அவுட் ஆல இப்ப பாருங்க. பிரசித்தி எங்க எதுக்கு எடுத்தோம் பாத்தியா? சரி சொல்லு குப்பை தொட்டி. ஏ உடைய குப்பை தொட்டி குப்பை தொட்டி குப்பை தொட்டி குப்பை தொட்டி குப்பை தொட்டி அவளை சொல்ற அவளையும் சொல்ல மாட்டேன். சாரி சொல்லு. ஹக் கொடுங்க. ரெண்டு பேரும் எங்க பிள்ளைங்க. என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன வச்சு பிராங்க் பண்ணலாமா? அம்மா வச்சு பிராங்க் பண்ணலாமா? யாரை வச்சு பிராங்க் பண்ணலாம் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும்